ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் நாட்டியராணி சிறுவர் கதை. ஆசிரியர் பேதூரன். குரல் சக்தி கற்பகம். பிஏ ஆங்கிலம், அழகப்பா அரசு கலைக்கல்லூரி, காரைக்குடி. இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுக்கள உரிமம். ஒலி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம். பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். ராணி. ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி ஒரு பண்ணையிலே இருந்தது. அதன் உடம்பிலே வெள்ளையும் கருப்பும் பட்டை பட்டையாக பளபளவென்று அழகாக காணப்பட்டன. இந்த ஆட்டுக்குட்டி எப்பொழுதும் துள்ளி குதித்து பசு, எருமை, காளை ஆகிய எல்லாவற்றோடும் விளையாடி கொண்டே இருக்கும். காளை மாட்டோடு முட்டி முட்டி குறும்பு செய்யும். படுத்திருக்கும் ஒரு பெரிய எருமை மேலே ஏறிக்கொண்டு நடனமாடும். எருமைக்கு அது முதுகை சொரிந்து விடுவது போல இன்பமாக இருப்பதால் பேசாமல் படுத்திருக்கும். சில சமயங்களிலே தாயாட்டின் மீது ஏறி குதித்து விளையாடும். தாயாட்டிற்கு ஒரே மகிழ்ச்சி. இப்படி இந்த சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி துள்ளி குதிப்பதை பார்த்து ஆடு மாடு மேய்ப்பவர்கள் இதற்கு நாட்டிய ராணி என்று பெயர். காலையிலே ஆடு மாடுகள் புல் மேய்வதற்காக கழனிகளுக்கு செல்வது வழக்கம். பட்டி நாய்களும் அவற்றிற்கு பாதுகாப்பாக சென்றுவிடும். பண்ணையிலே யாரும் இருக்க மாட்டார்கள். ஆட்டுக்குட்டிகளை எல்லாம் ஒரு அறையில் ஓட்டி அந்த அறையை பூட்டி விட்டு சென்று விடுவார்கள். அதனால் குட்டிகளும் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் இருக்கும். மாலை வேளையில் ஆடு மாடுகள் பண்ணைக்கு திரும்பிய சத்தம் கேட்டவுடனே குட்டிகள் ஒரே அடியாக கத்த தொடங்கிவிடும். காலையிலிருந்து மாலை வரை அடைபட்டு கிடந்தால் அவற்றிற்கு வயிறு பசிக்காதா என்ன? அறையை திறந்து விட்டவுடன் குட்டிகள் அவற்றின் தாய்களிடம் தாண்டி குதித்து சென்று பால் குடிக்க தொடங்கும். குட்டிகள் பால் குடிப்பதை பார்த்திருக்கிறீர்களா? அதை பார்ப்பதற்கே இன்பமாக இருக்கும். பட்டணங்களிலே இருப்பவர்களுக்கு அது பெரும்பாலும் தெரியாது. கிராமங்களிலே உள்ள பண்ணைகளில்தான் இந்த காட்சிகளை காணலாம். தாயாடு மிகுந்த அன்போடு குட்டிக்கு பால் கொடுக்கும். வயிறு நிறைந்தவுடன் குட்டிகள் இருட்டாகும் வரையில் துள்ளி குதித்து விளையாடும். ஒரு நாள் காலையில் ஆடு மாடுகள் வழக்கம் போல புல் மேய்வதற்கு புறப்பட்டன. அன்றைக்கு நாட்டிய ராணி அறையில் அடைபட்டு கிடக்க விரும்பவில்லை. அதனால் எங்கோ ஒளிந்து கொண்டது. அதன் தாய் அதை தேடி கண்டுபிடித்து அறைக்குள்ளே போகும்படி சொல்லி, போமா, நான் எத்தனை நேரம் இந்த அறைக்குள்ளே அடைபட்டு கிடப்பது? நான் உள்ளே போக மாட்டேன் என்று பிடிவாதம் செய்தது நாட்டிய ராணி. கண்ணு, நீ இன்னும் நன்றாக வளர்ந்த பிறகு எங்களோடு வெளியிலே வரலாம். இப்போது நீ தனியாக வெளியில் இருந்தால் ஏதாவது ஆபத்து வரும் என்று சொல்லிற்று தாய். எனக்கு ஒன்றும் ஆபத்து வராது, நான் அந்த அறைக்குள்ளே போக மாட்டேன் என்று சிணுங்கிக் கொண்டே நாட்டியராணி பதில் கூறி, இந்த பக்கத்திலே ஒரு நரி சமயம் பார்த்து கொண்டே சுற்றி கொண்டிருக்கிறதாம். நான் சொல்வதை கேட்டு அதன்படி நட என்று மறுபடியும் தாயாடு வற்புறுத்தியது. இருந்தாலும் நாட்டியராணி அறைக்குள்ளே போக மறுத்துவிட்டது. நேரம் அதிகமாகவே தாயாட்டை மேய்ப்பவர்கள் ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள். தாய் கவலையோடு மேய சென்றது. ஆடு மாடுகள் எல்லாம் சென்று விட்டன. பண்ணையிலே யாருமே இல்லை. பாதுகாவலுக்காக உள்ள நாய்களும் ஆடு மாடுகளோடு. அந்த சமயம் பார்த்து ஒரு குள்ளநரி அங்கே வந்தது. ஆட்டுக்குட்டியை கண்டு அதற்கு ஒரே ஆனந்தம். உன்னை கொன்று தின்ன போகிறேன் என்று கூறிக்கொண்டே குட்டியிடம் வந்தது. அப்பொழுதுதான் நாட்டிய ராணிக்கு தாயின் நினைவு வந்தது. தாய் சொல்லை தட்டி நடந்ததால் என் உயிருக்கே ஆபத்து வந்துவிட்டதே. நான் இதுவரையிலும் தாய் சொல்லை தட்டியதே இல்லை. இன்று அதற்கு மாறாக நடந்து கொண்டதால் என் உயிர் போகப் போகிறது. தாயின் சொல்லை மீறி நடப்பதே பெரிய பாவம் என்று அது ஏங்கலாயிற்று. நரி கொஞ்சம் கொஞ்சமாக அருகில் வந்து கொண்டே இருந்தது. அதன் வாயில் நீர் ஊற ஆரம்பித்து விட்டது. அம்மா, நீ தெய்வம் அல்லவா? இனிமேல் உன் சொல்லை தட்டவே மாட்டேன். இப்பொழுது இந்த ஆபத்திலிருந்து தப்ப எனக்கு ஒரு தந்திரம் உதயமாகும்படி செய் என்று நாட்டிய ராணி மனதிற்குள்ளேயே வேண்டிக் கொண்டது. உடனே அதற்கு ஒரு சூழ்ச்சி உதயமாயிற்று. தின்ன போகிறாய், இங்கு யாருமே இல்லை. ஆதலால் கொஞ்சம் பொறுத்து கூட என்னை கொன்று தின்னலாம். அப்படி தின்பதற்கு முன்னாலே எனது நாட்டியத்தை நீ பார்க்க வேண்டாமா? நான் நன்றாக ஆடுவேன். நாட்டியம் முடிந்த பிறகு நீ உன் விருப்பம் போல தின்னலாம் என்றது நாட்டியராணி. குள்ளநரிக்கும் ஆட்டுக்குட்டியின் நாட்டியம் பார்க்க ஆசை உண்டாயிற்று. மேலும்
மாலை நேரம் வரையில் அங்கு யாருமே வரமாட்டார்கள், அதனால் பயமில்லை என்று அது நினைத்து கொண்டது. சரி, ஆடு பார்க்கலாம் என்றது குள்ளனுக்கு. நாட்டியராணி ஆடத் தொடங்கிற்று. நல்ல நல்ல ஆட்டங்கள் இப்படி ஆடிக்கொண்டே அது சுவர் ஓரத்தில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய முரசின் பக்கமாக சென்று டக்கு டக்கு என்று ஆடிக்கொண்டே அந்த முரசை தலையால் முட்டி திடும் திடும் என்று சத்தம் உண்டாக்கிற்று. அது எதற்கு அந்த திடும் திடும் என்று குள்ளநரி கேட்டது. ஆடுநில் நடனத்திற்கு தகுந்தவாறு தாளம் வேண்டாமா? அதற்குத்தான் இந்த திடும் திடும். இதுவும் சேர்ந்தால் ஆட்டம் இன்னும் நன்றாக இருக்கும் என்று ஆட்டுக்குட்டி விளக்கம் கொடுத்தது. அப்படியா, சரி, திடும் திடும் போட்டே ஆடு என்று குள்ளநரி உற்சாகத்தோடு சொல்லி ஆட்டுக்குட்டி கொஞ்சம் நேரம் ஆடுவதும் மத்தியிலே திடும் திடும் என்று முரசை வேகமாக முழங்குவதுமாக இருந்தது. ஏதாவது ஆபத்து வருகின்ற காலத்திலே திடும் திடும் என்று இந்த முரசை ஓசையிட்டால் உடனே பட்டி நாய்கள் அங்கே வந்துவிடும். அப்படி அவைகளை பழக்கி வைத்திருந்தார்கள். முரசின் ஒலியை கேட்டதும் நாய்கள் வேகமாக நாற்கால் பாய்ச்சலிலே அங்கு வந்து சேர்ந்தன. அவற்றை கண்டதும் குள்ளநரி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடியே போயிற்று. அந்த சின்ன ஆட்டுக்குட்டி தந்திரத்தால் உயிர் தப்பியது. அது முதல் அது தாயின் சொல்லை மீறி நடக்கவே இல்லை.